ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோட ரியல் லைஃப் ஹாண்டட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் அது வீடியோவை மேக் பண்ணி போறேன்னு சொன்னேன். ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் படிக்கும் போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இருந்தாலும் மொத்த பேர் ஸ்டோரிஸும் வீடியோவா மேக் பண்ணோம்னா அது வந்து டியூரேஷன் எங்கேயோ போவோம். அதனால இந்த வீடியோல ஒருத்தரோட ஸ்டோரி மட்டும் தான் சொல்ல போறேன். கேஸ் கம்மிங் மார்ச் 31st நம்ம திருச்சியில் எமினன் சவுத் இந்தியா 2024 சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டை டீம் 10 ப்ரொடக்ஷன், ஜோதி பியூட்டி அண்ட் பிரைடல் கேர், ஆசிஸ் பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி, டீம் 10 ஸ்கூல் ஆஃப் மாடலிங் அண்ட் ட்ரைனிங் இவங்கலாம் சேர்ந்து பயங்கர கிராண்டா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ஈவெண்ட்ல ரெட்ரோ ஸ்டைல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கான்டெஸ்ட், மெஹந்தி ஆர்டிஸ்ட் கான்டெஸ்ட் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் பிசினஸ் அவார்ட்ஸ், யூடியூப் அவார்ட்ஸ், ஃபேஷன் ஷோன்ட்டு பயங்கர கலக்கெல்லாம் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டுக்கு செலிபிரிட்டி கெஸ்டான எவர் கிரீன் ஆக்டர்ஸ் வடிவகரசி அம்மாவும் அண்ட் எவர் சார்மிங் சீரியல் ஆக்டர்ஸ் ஆன கவிதா மேமும் வராங்க. அண்ட் இதுல ஒரு ஹாப்பியான விஷயம் நம்மளும் பெஸ்ட் எடிட்டர்னு சொல்லிட்டு அவார்டு வாங்க போறோம். அண்ட் இந்த ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னர் அண்ட் ரன்னர்ஸா வரவங்களுக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெப் சீரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஈவென்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனாலோ இல்ல ஸ்டால் ஏதாச்சும் போடணும்னாலோ, சீட்ஸ் புக் பண்ணனாலோ இல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்க டீடைல்ஸ் செக் பண்ணி நீங்களே டைரக்டா அவங்க கிட்ட பேசி புக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மேக்கப் ஆர்டிஸ்ட், மாடல் அண்ட் பிசினஸ்மேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கைஸ், மார்ச் 31st திருச்சியில் நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு நான் கண்டிப்பா வருவேன், நீங்களும் வரணும்னா இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீடைல்ஸ் செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. யாரோட ஸ்டோரி சொல்ல போறேன்னா, யுவா யுவரானின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்னோட ஸ்டோரியை பார்த்துட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட லைஃப்ல நடந்ததுன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், பட் படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படி என்னதான் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யுவராணி இந்த சிஸ்டரோட தாத்தாவுக்கு வந்து அடிக்கடிக்கு சாமி வரும்னு சொல்றாங்க. தாத்தானா யாருனா அம்மாவோட அப்பா. அவருக்கு வந்து ரெகுலராக எப்பவுமே சாமி வரும், சாமி பிடிச்சி ஆடுவாருன்னு சொல்றாங்க. இந்த டைம் நடந்ததே டோட்டலா வேற. என்னன்னா, அவர் ரெகுலரா சாமி வந்து ஆடுற மாதிரி ஆடி இருக்காரு, பட் அன்னைக்கு பிரஷர் ஆகி ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு. சோ அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு கேட்டு இவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போய் அவரோட வீட்டுக்கு போய் பாத்துருக்காங்க. ஆனா அவரோட வீடு சுத்தி ரொம்ப காடா இருந்திருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இறுதி சடங்குக்கு தேவையான விஷயம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முடிக்கவே கிட்டத்தட்ட மார்னிங் 3-4 ஆயிட்டு இருக்கு. இவங்க கிளீன் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா டோர் ஆடுற மாதிரி சத்தம், டோரை யாரோ தட்டுற மாதிரி சத்தம், அது மட்டும் இல்லாம பாத்திரம் எல்லாம் கீழே வீரமா சத்தம் கேட்டு இருக்கு. இவங்க வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்காம நார்மலா எடுத்துட்டு இருக்காங்க. காரியம் செய்யும்ல, அந்த மாதிரி காரியம் செய்யறதுக்காக ஒரு 3 வாரம் கழிச்சு இவங்க திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ அகைன் இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பயங்கரமான ஜுரம் வந்திருக்கு. சரி, ஜுரம் வந்தவுடனே இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. போய் செக் பண்ணிட்டு இது நார்மலான ஃபீவர் தான், ஸோ டேப்லெட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் கொடுத்து ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க. ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி முடிக்கிற வரைக்கும் இவங்க நார்மலாக தான் இருந்திருக்காங்க. சரி, கிளம்பலான்றப்போ சடனாக இவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கு. நார்மலாக வந்து 82-90 சம்திங் சொல்லுவாங்க, பட் இவங்களுக்கு 200 வரைக்கும் போயிருக்கு ஹார்ட் பீட்டு. பார்த்த டாக்டர் வந்து இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு, இங்கே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, ஸோ நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பதட்டத்திலே இவங்க பேரண்ட்ஸும் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா இவங்க வந்து டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சிஸ்டர் வந்து அந்த டைமில் கான்சியஸாக இருந்ததுனால எனக்கு ஹார்ட் அட்டாக்லாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க. ஆனால் போக போக என்ன ஆயிருக்குன்னா, ஹார்ட் பீட் இன்னும் ஹெவியாக ரைஸ் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போயிட்டாங்களாம். ஸோ இவங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்ட இவங்க வீட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்தால் தான் பிழைக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ டேப்லெட்ஸ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை கேட்டுட்டு செத்துருக்காங்க. டேப்லெட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆகியிருக்கு, ஹார்ட் பீட்லாம் குறைஞ்சி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க.
ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்ருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே இவங்களோட சின்ன பாட்டி இருந்திருக்காங்க. சின்ன பாட்டி இவங்களை பார்த்தோன்னே நீ என் பக்கத்தில் வராத, தூரம் போயிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தானே நடக்குது, ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை கேட்டு பயந்து போயிட்டு ஒரு ரூமில் போயிட்டு படுத்துட்டாங்களாம். இந்த சிஸ்டரோட அம்மாக்கிட்ட வந்து அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, அந்த டெத்தில் இவ பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் தொடர்ந்து வந்திருக்கு, அதுவும் ஒரு சின்ன பையன், அவனும் ஹார்ட் அட்டாக்ல இறந்த பையன் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க பாட்டி சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து குறி சொல்கிற பழக்கம் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அந்த அமானுஷமான விஷயங்களை அவங்க பாட்டியால் உணர முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க வீட்டில் இருக்க மொத்த பேருமே ஆடி போயிருக்காங்க. என்னது அமானுஷமான விஷயமா, கேட்கும் போது நம்மளுக்கே ஷாக்காக இருக்குல்ல. இதை கேட்டு இவங்க வீட்டில் ஏகப்பட்ட கோவில் ஏகப்பட்ட பேய் ஓட்டுறவங்க அவங்க கிட்டலாம் கூப்பிட்டு போய் தான் இவங்களை சரி பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இந்த அமானுஷமான விஷயத்துலேருந்து இவங்க வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நான் நார்மலாக இருந்தாலும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதை பற்றி யோசித்தாலே எனக்கு இன்னமும் எனக்கு பதட்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. எப்படியோ நான் அந்த வாழ்வா சவான்ற போராட்டத்திலேருந்து வெளியே வந்துட்டேன், இப்போ ஓரளவுக்கு நார்மலான லைஃப் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நான் இந்த ஸ்டோரியை படிக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா, ஒருத்தர் தான் மரண படிக்கலேருந்து வந்திருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த நாள்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி இன்சிடென்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வேணால் என்னால் எப்படி விஷுவலாக கன்வே பண்ண முடியுமோ அந்தளவுக்கு விஷுவலாக கன்வே பண்ணுறேன், உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் இதை விட பயங்கரமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை என்னோட மெயில் ஐடிக்கோ டிஎம் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். உங்களுக்கு நான் இதை பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 1K லைக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் 1K லைக்ஸ் கொடுத்தா இதை விட பயங்கரமான ஸ்டோரிஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி நான் உங்க இன்ஸ்டாகிராமுக்கு ரிப்ளை பண்ணலையா, இந்த வீடியோட கமெண்ட்லேயே உங்களோட ஸ்டோரி போடுங்க, அதில் பெஸ்ட் கமெண்ட்டை நான் எடுத்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ்.